இங்கே ஒருத்தர் நம்ம அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நல்ல மனுஷன், பல ரொம்ப பெரிய அறிவாளியாக இருக்கார். அவருடைய சேவையெல்லாம் நாட்டுக்கு தேவை. ஏன்னா மோடி தாடி வளர்க்குறதே வந்து நாட்டு மக்களை நினைச்சு கவலைப்பட்டு தான் அவ்வளோ பெரிய தாடியாக வளர்ந்து போகுது அப்படின்னுலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இன்னொருத்தர் கே டி ராகவன் சொல்கிறாரு, மோடி அவர் கூட அவரே பிடிக்கிறாரு, என்னங்க எளிமை, நல்ல வேலை அவர் தாடியை அவரே வளர்க்குறாருன்னு சொல்ல விட்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது உள்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு தொடுத்திருக்கிற ஒரு யுத்தம். எனக்கு கேட்டால் ஒலிம்பிக்கில் ஒரு போட்டி வைக்கலாம், எந்த நாட்டு பெட்ரோல் வேகமாக விலை உயரும்னா முதல் தங்க பதக்கம் நமக்கு தான். வேளாண்மையை எங்களிடமிருந்து பறித்து கார்பரேட்டுக்கு தருகிற இந்த மூன்று வேளாண் திருத்த சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும். இதைவிட ஒரு பிரதமர் வந்து தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை உளவு பார்க்கிற இந்த அரசுக்கு தலைமை தாங்குகிறவர் தன் நாட்டினுடைய உளவு குடியை இவர் சந்திக்கவே மறுக்கிறார். இவருக்கு உளவு பிடிக்கிறது, ஆனால் உளவு பிடிக்கவில்லை. என்ன மொட்டை பிடிச்சவங்க போல தான் ஏகப்பட்ட ஆள் ஊரில் இருக்காங்க, இந்தியனுடைய மனதை புண்படுத்தி விட்டது அப்படின்னா சோழி முடிச்சுன்னா அந்த படத்தை ரத்து பண்ணிடுவாங்க. நாட்டில் உள்ள அனைவரையும் செல்போன் மூலமாக உளவு பார்ப்போம், எனவே எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிட்டு கொடுக்குறோம் சொல்ல முடியுமா? அல்லது உழவர்களை நாங்கள் ரெண்டு வருஷமாக போட்டு வெயிலையும் மழையிலையும் படுக்க வச்சுருந்தோம், அதுக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியுமா? அதில் ஒருத்தர் கூட சொல்கிறார், உழவர்கள் யாரும் இருந்ததாக தகவல் இல்லை, கிட்டத்தட்ட 200 பேர் இருந்திருக்காங்க போராட்ட காலத்தில். இப்போ இந்த கேட்டால் இங்கே ஒரே தான் சொல்லிடலாம், நாங்கள் வந்த ஆட்சிக்கு வந்த 7 இந்தியாவில் இதுவரை யாரும் சாகவே இல்லை அப்படின்னு மொத்தமாக சொல்லிட்டா அது செத்தவனும் கூட ஆவியில் இருக்கான்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான். வணக்கம். இப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடங்கி இருக்கிறது. தினந்தோறும் பத்திரிகைகளில் செய்தி வருது, நாடாளுமன்றத்தில் அமளி, நாடாளுமன்றம் ஒத்திவைப்பு. இதை பார்த்துட்டு கிராமத்தில் இருக்க ஒரு பெரிய மனுஷன் சொன்னாங்களாம், நாட்டுக்கு சொந்தமாக இருந்தது நாடாளுமன்றம் ஒன்று தான், அதையும் ஒத்தி வச்சுட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா கிராமத்தில் நம்ம ஒத்தி வைக்கிறதுனா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீ இருந்துக்கேங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்தது நியாயம்தான், ஏன்னா நாட்டில் இருக்க பொதுத்துறை நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக ஒன்றிய அரசு விற்று தீர்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கைமாற்றி கொண்டிருக்கிறார். இப்போ கூட பாரத் பெட்ரோலியம் என்கிற நிறுவனத்தை முழுக்க முழுக்க தனியாருக்கு தரப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் தொடர்ந்து எதிர்கட்சிகளினுடைய ஆவேசமான போராட்டம் காரணமாக முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, முடங்கி இருக்கிறது. இதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசுக்கு இருக்கிறது. எதனால் நாடாளுமன்றத்தில் இந்த கொந்தளிப்பு ஆவேசம் என்று பார்த்தால், இஸ்ரேலை சேர்ந்த ஒரு உளவு நிறுவனத்தை பயன்படுத்தி, அவர்கள் என்எஸ்ஓ என்கிற அந்த நிறுவனத்தை பயன்படுத்தி பெகாசஸ் என்கிற ஒரு மென்பொருளை வந்து நம்முடைய செல்ஃபோனில் நம்முடைய கணினியில் அவங்க ஊடுருவ செய்து இந்த மக்களினுடைய, அதில் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க, ஊடகவியலாளர்கள் இருக்காங்க, ஏன் நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள் கூட இருக்காங்க, சொந்த கட்சிக்காரங்க கூட இருக்காங்க, அதாவது பாஜகவை சேர்ந்தவர்களை கூட உளவு பார்க்கிறார்கள். இந்த விவகாரம் வெளியே வந்தவுடன் இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசு மறுத்தது. ஆனால் அதில் உண்மை இல்லை என்பதற்கு இஸ்ரேல் அரசாங்கமே அது குறித்து விசாரிக்க ஒரு விசாரணையை, ஒரு குழுவை நியமித்திருக்கிறார். இது வந்து இந்தியாவோட மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லைங்க, பிரான்ஸ் நாட்டினுடைய அந்த தலைவர் ஜனாதிபதி இந்த பிரச்சனை வந்தவுடன் தன்னுடைய செல்போன் என்ன மாற்றிட்டார். இப்போ உலகம் முழுவதும் இருக்கிற ஆட்சியாளர்களை மட்டுமே அல்ல, பொதுமக்களை, ஊடகவியலாளர்களை, போராளிகளை எல்லாம் இவர்கள் குறிவைத்து இந்த உளவு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பலரும் இது குறித்து ஐயப்பாடு எழுப்புகிறார்கள். நம்முடைய அந்தரங்கம் என்பது இதில் சுத்தமாக போய்விடுகிறது. இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த என்எஸ்ஓ நிறுவனம் நீ சொல்லியிருக்காங்க, நாங்கள்லாம் உளவு பார்க்குறதுனால தான் நீங்களாம் நிம்மதியாக தூங்குறீங்க, யார் உன்னை உளவு பார்க்க சொன்னவன் நிம்மதியாக தூங்குவான், ஆனால் உளவு பார்க்கப்படுகிறோம் என்கிற அச்சம் இருக்கிற யாராவது நிம்மதியாக தூங்க முடியுமா? அதை வந்து இந்த நிறுவனம் இன்றைக்கு நியாயப்படுத்தி இருக்கிறது. இது இன்றைக்கி நேற்று இல்லைங்க, குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராகவும் அமித்ஷா வந்து அங்கே உள்துறை அமைச்சராகவும் இருந்த காலத்திலேயே இந்த விவகாரம் என்பது துவங்கிவிட்டது. கர்நாடகத்தில் குமாரசாமி அரசை கவிழ்த்ததிலே கூட இந்த நிறுவனத்திற்கு, இந்த உளவு வேலைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் சில வழக்குகளிலே சிக்கிய பொழுது அவர் மீது புகார் அளித்த அந்த பெண் உள்ளிட்ட அவர்களுடைய உறவினர்களுடைய அந்த அலைபேசியில எல்லாம் இந்த மென்பொருள் ஊடுருவி இருக்கிறது. ஏன் அவர் வந்து அவ்வளவு மோசமான தீர்ப்புகளை சொன்னார் என்பதற்கு இப்போது தான் நமக்கு விடை கிடைக்கிறது. அப்போ அந்த உளவு அல்லது துப்பு பார்ப்பது என்பது, வேவு பார்ப்பது என்பது பல மட்டங்களிலே ஊடுருவி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய இறையாண்மை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை.
ஏற்கனவே ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஏராளமான உளவு பார்க்கிற ஏற்பாடுகள் இருக்கிறது. அது வந்து திருவள்ளுவரே வந்து உளவு பார்ப்பது எப்படி என்று அதிகாரமாக எழுதியிருக்கார். அவங்க காலங்காலமாக மக்களை வந்து உளவு பார்க்கிற வேலை என்பது நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ கூட தமிழக சட்டமன்றத்தில் கூட ஒரு சுவையான விவாதம் நடைபெற்றது. அப்போது முதல்வராக மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். எதிர்கட்சி வரிசையில் அனந்தநாயகியம்மா இருந்தாங்க. ஒரு முறை சட்டப்பேரவையில் அனந்தநாயகியம்மா எந்திரிச்சு, எதிர்கட்சியான எங்களை உங்களுடைய சிஐடி போலீஸார் உளவு பார்க்கிறார்கள், பின்தொடர்கிறார்கள், நடவடிக்கை வேண்டும் என்று சொன்ன பொழுது கலைஞர் அவருக்கே உரிய பாணியில் எழுந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறம்மா, சிஐடின்னு சொன்னால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாமல் கண்காணிக்கணும், உங்களுக்கே அவன் சிஐடி தெரிஞ்சால் அவன் என்ன சிஐடி, எனவே நல்ல சிஐடியாக போடுறோம்மா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அரசு தரப்பில் உளவு பார்ப்பது என்பது, காவல்துறை உளவு பார்ப்பது என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருப்பது. இதில் என்ன பிரச்சனை, புதிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தை நம்பி அது வந்து அவன் அதில் என்ன சொல்லுது, அந்த என்ன சொல்லு, நாங்கள் தனியாருக்கு வேவு பார்க்க மாட்டாங்க, அரசாங்கத்துக்கு மட்டும்தாங்க நாங்கள் வேவு பார்த்து சொல்லுவோம் அப்படின்னா யார் இதை பயன்படுத்தியிருக்க முடியும் அந்த நிறுவனம் சொல்கிறபடி. இப்படி ஒரு மிக மோசமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற நிலையிலே தான் ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். இது எவ்வளவு மோசமானதுன்னா, இந்த பீமா கோரேகான் வழக்கு என்கிற வழக்கில் பலர் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் கூட ஸ்டேன்சாமி இப்பொழுது கைதியாக இருந்த இறந்து போனார். ஒரு குறைந்தபட்சம் ஸ்ட்ரா கூட அவருக்கு தரப்படவில்லை. அவருக்கு இன்றைக்கு நாடு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றமே அவருடைய அந்த செயலை பாராட்டுகிறது. அதை கூட அரசு வழக்கறிஞர் ஆட்சேபிச்சிருக்காரு மும்பை உயர்நீதிமன்றத்தில். இது ஒரு புறம் இருக்க, அந்த வழக்கிலே சிக்க வைக்கப்பட்ட, பொய் வழக்கிலே புனைக்கப்பட்ட அவர்களுடைய அலைபேசியில் எல்லாம் இந்த மென்பொருள் புகுத்தப்பட்டு இவர்களெல்லாம் அரசுக்கு எதிராக சதி செய்தார்கள் என்று இவங்களே ஒரு இன்புட்டை கொடுத்து அதை ஆதாரமாக வைத்து கைது செய்திருக்கிறார்கள் என்ற பல தகவல்கள் எல்லாம் வருகிற பொழுதுதான் இப்போ நாட்டிலே யாருமே சுதந்திரமாக இல்லை என்கிற ஒரு அச்சத்தை, யாரை வேண்டுமானாலும் கண்காணிக்க முடியும், ஏற்கனவே நம்ம கையில் வச்சிருக்கிற செல்போனு சொந்த காசுலேயே சுனிய வைக்கிற மாதிரி தான், அது போகணும் கூட நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே அவங்க கண்காணிச்சிட முடியும், நம்முடைய தரவுகள் உட்பட எடுத்து விட முடியும். இந்த சூழ்நிலையில் ஒரு அந்நிய உளவு நிறுவனத்தை பயன்படுத்தி இந்த வேலையை செய்திருப்பது என்பது தான் நாடாளுமன்றத்தினுடைய முடக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பு ஒன்றிய அரசு தான். எனவே தான் ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும், இது குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோருகிறார்கள். ஒன்று, இதே காலத்தில் இந்த நாடாளுமன்றம் முடங்கியிருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவினுடைய உள்குடி மக்கள் உழவர்கள் ஒரு நாடாளுமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 1.25 ஆண்டாக இடைவிடாமல் அந்த விவசாயிகளுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நடைபெறுவதையொட்டி அவங்க வீதியிலேயே நாடாளுமன்றம் நடத்துகிறார்கள். அதில் பெரிய அதனுடைய சபாநாயகராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த விவசாய சங்கத்தைச் சேர்ந்த கண்ணன் முல்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய கோரிக்கை என்ன, எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இடைவிடாமல் எந்த போராட்டமும் நடந்ததே இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள், வேளாண்மையை எங்களிடமிருந்து பறித்து கார்ப்பரேட்டுக்கு தருகிற இந்த 3 திருத்த சட்டங்களையும் வேளாண் திருத்த சட்டங்களையும் திரும்பப்பெற வேண்டும் என்பது தான் அவர்களுடைய கோரிக்கை. அதை ஏற்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக இல்லை. நேற்றைக்கு கூட இவர் சொல்கிறாரு, நம்ம அந்த விவசாயத்துறை அமைச்சர் தோமர் சொல்கிறாரு, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்கள் அவரோடு பேச தயார். அதுவே ஒரு பெருந்தன்மை மாதிரி சொல்கிறார். ஆனால் 2 முன்னேற்றம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டினுடைய பிரதமர் 1 முறை கூட அவர் அழைத்து பேசவில்லை. இதைவிட ஒரு பிரதமர் வந்து தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை உளவு பார்க்கிற இந்த அரசுக்கு தலைமை தாங்குகிறவர், தன் நாட்டினுடைய உளவு குடியை இவர் சந்திக்கவே மறுக்கிறார். இவருக்கு உளவு பிடிக்கிறது, ஆனால் உளவு பிடிக்கவில்லை. அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. அவர்கள் இன்றைக்கு போட்டி நாடாளுமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழகத்திலே இருந்து கூட 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மன உறுதி வேணும் பாருங்க, இடைவிடாமல் எவ்வளவு தேசத்துலக குற்றச்சாட்டு, பல்வேறு சீர்குலைவு வேலைகள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த விவசாயிகள் போராடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இயற்கையோடு போராடி விவசாயம் செய்து பழக்கப்பட்டவர்கள், ஊருக்கே சோறு போடுகிறவர்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் ஒரு அழிவு வேலையாக நடக்கல. எப்பவுமே போராளிகள் அழிவு வேலைகளில் விட மாட்டார்கள். அதில் வந்து ரவுடிகள் தான் அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் இவங்களை போய் குண்டர்கள் அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சரே சொல்கிறாங்க. இந்த பின்னணியில் அங்கு நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் மிக அமைதியாக தங்களுடைய தார்மீக கோபத்தை காட்டுகிற வகையில் அந்த விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களை அழைத்து பேசி கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவர்களை சந்திக்க முடியாத இக்கட்டை எல்லாம் இவர்கள் ஏற்படுத்தினார்கள்.
அந்த விவசாயிகள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் முல்லை விதைக்கிறார்கள், அவர்கள் அதை எடுத்துவிட்டு அவர்கள் விதையை விதைக்கிறார்கள். இந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தருவது என்பது சோறு சாப்பிடுகிற எல்லாருடைய கடமையும் கூட. இது ஒரு புறத்தில். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை, பெட்ரோல் விலை 100 தாண்டிடுச்சு, 103 இன்றைக்கி கூட பார்த்தேன். பெட்ரோல் விலை 60 கிடைக்கும், ப்ராக்கெட்டில் 1.5 லிட்டர் அப்படின்னா 120 ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி பெட்ரோல் வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு காஸ்ட்லியான விவகாரமாக மாற்றி போய்விட்டார். நமக்கே வந்து அந்த யாராவது கொஞ்சம் இதய பலகீனமானவர்கள் சில பழைய படத்துக்கெல்லாம் போடுவார், இதய பலகீனமானவர்கள் இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு. பெட்ரோல் பில்கள் கூட அதை வைக்கலாம், அதாவது அந்த மீட்டரிங்கள் பார்க்க வேண்டாம், 100 வந்து குடிச்சிங்கன்னா அது ஒரு 3/4 லிட்டர் தான் வரும் போல இருக்குது, எனவே இதை பார்த்து நீங்கள் மீட்ரு ஓடுற வேகத்தை பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்களை கொண்டு போய் மூக்கில் சொல்லி தான் படுக்க வைக்கணும். அந்த மாதிரி இதில் என்ன கொடுமைன்னா, ஒருத்தர் மத்திய அமைச்சரே சொல்கிறாரு, மாநிலங்கள் கொஞ்சம் வரியை குறைக்கலாம்ல. இங்கே ஒருத்தர் நம்ம அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நல்ல மனுஷன், பல ரொம்ப பெரிய அறிவாளியாக இருக்கார். அவருடைய சேவையெல்லாம் நாட்டுக்கு தேவை. ஏன்னா வந்து அந்த மோடி தாடி வளர்க்குறதே வந்து நாட்டு மக்களை நினச்சி கவலைப்பட்டு தான் அவ்வளோ பெரிய தாடியாக வளர்ந்து போகுது அப்படின்னுலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். இன்னொருத்தர் கே டி ராகவன் சொல்கிறாரு, மோடி அவரு கூட அவரே பிடிக்கிறாரு, என்னங்க எளிமை, நல்ல வேலை அவர் தாடியை அவரே வளர்க்குறாருன்னு சொல்ல விட்டார், அடுத்தளவு விட்டு வளர்க்காத மாதிரி. அந்த அண்ணாமலை சொல்கிறாரு, ஏன் இன்னும் திமுக வந்து நீங்கள் வாக்குறுதி அளித்தபடி இன்னும் பெட்ரோல் விலையை குறைக்காமல் இருக்கீங்கன்னு ரொம்ப கோபப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் இதே கேள்வி திரும்ப உங்கள் அரசை பார்த்து கேட்கலாம்ல, நீங்கள் தானே ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுற நீங்கள போட்டிங்களா, விவசாயிகளுடைய வருமானத்தை 2 உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னீங்களே உயர்த்தினீங்களா, உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இந்தியர்களுடைய கருப்பு பணம் இருந்தாலும் அதை கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்னீங்களே, அதை நீங்கள் வந்து செஞ்சீங்களா என்று பல கேள்விகளை கேட்க முடியும். இதில் வந்து கிட்டத்தட்ட 75-80% ஒன்றிய அரசினுடைய வரி தான், மாநிலத்தினுடைய. இன்றைக்கு நீங்கள் ஜிஎஸ்டியில் கூட நிலுவையை தரமாட்டேங்கிறீங்க, மாநிலங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பலகீனமாக்கிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்குறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நயா பைசா கூட குறைக்க மாட்டீங்க, கலால் வரிங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இவர் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இங்கே கேட்குறாரு, நீங்கள் கொஞ்சம் குறைக்கலாம்ல அப்படின்னு. இது வந்து எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். எனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது ஏதோ இருசக்கர வாகனம் போட்டுக்கவர்கள் அல்லது கார் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, டீசல் விலை உயர்வதனால சரக்கு எல்லாவற்றுமே விலையும் உயர்ந்து கொண்டே போகிறது. அப்போ கூட ஒரு வேடிக்கையாக சொன்னார், அதுதான் அப்போவே சொன்னாங்களையா, என்னையா சொன்னாங்க, இதுபோல் வந்து டீசல் விலை உயர்ந்தால் சரக்கு விலை உயரும் அப்படின்னு. அவர் வேறு சரக்கு சொல்லியிருக்கிறார், அந்த சரக்கு நம்ம சொல்லலை, இந்த காய்கறிகள் மளிகை பொருள்கள் அரிசி உள்ளிட்ட பொருள்கள் இதெல்லாம் வந்து லாரி மூலமாகத்தான் பெரும்பாலும் நாடு முழுவதும் பயணம் செய்கிறது. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது உள்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு தொடுத்திருக்கிற ஒரு யுத்தம். இது வந்து இப்போ அவங்க குறைப்போம்னு சொல்லவே இல்லை, இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு தெரியவே இல்லை. இதுக்கிடையில் அந்த ஒன்றிய எரிபொருள் துறை அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் மாற்று எரிபொருளுக்கு மாற கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் அவங்க மாற்று சொல்கிறாங்க, என்னங்க வெங்காயம் விலை ஏறுறது அப்படின்னு கேட்டால் நிர்மலா சீதாராமன் மேயர் சொல்கிறாங்க, நாங்கள் வெங்காயம் வில்லை போடலாம் பயன்படுத்துறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெட்ரோலை கேட்டால் நீங்கள் வந்து ஏன் நடந்தே போங்களேன் நல்லது தானே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் உயர் என்பது மிக கடுமையான ஒரு மக்களுக்கு எதிரான தாக்குதலாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. சமையல் எரிவாயுனுடைய விலையும் கூட ஒரே மாதத்தில் 200-500 அளவுக்கு உயர்த்தப்படுகிறது, அது கிட்டத்தட்ட 1000 நோக்கி போகுது, இது 100 தாண்டிடுச்சு. இப்போ எனக்கு கேட்டால் ஒலிம்பிக்கில் ஒரு போட்டி வைக்கலாம், எந்த நாட்டு பெட்ரோல் வேகமாக விலை உயரும்னா முதல் தங்கப்பதக்கம் நமக்கு தான், இந்தியாவில் தான் பெட்ரோல். நம்ம அண்டை நாடுகளெல்லாம் இதைவிட மிக குறைவான விலைக்கு விற்கிறது. எதற்கெடுத்தாலும் அண்டை நாட்டை பார் என்று சொல்கிறவர்கள் பெட்ரோல் டீசல் விலைக்கு மட்டும் அண்டை நாட்டை பார்க்காத ஒரு நிலை என்று இருக்கிறது. கேட்டால் சொல்கிறாங்க, கச்சா எண்ணெய் விலை தானங்க தீர்மானிக்கிறது, கச்சா எண்ணெய் விலை குறைந்த பொழுது கூட அதற்கேற்ப இந்தியாவில் இந்த எரிபொருள் விலை குறைக்கப்படவில்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. சமீபத்தில் ஒரு ஒன்றிய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், அவருடைய அரிய சேவையை பாராட்டி அவர் மாற்றிட்டாங்க. இப்போ வேறு ஒரு ஒன்றிய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்திருக்கிறாரு, இவரும் வந்து ஒன்று அவரு கூட இவர் அடுத்தடுத்து வந்தவர்கள் அவர்களுக்கு அன்னாடாமல் அவராவது பரவாயில்ல உள்ளது. வந்தவுடனே சொல்கிறாரு, நாட்டில் யார் ஒருவரும் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போகவில்லை. ஒருவேளை காற்றில் இயல்பாக இருக்கிற ஆக்சிஜனை சொல்கிறாரா என்னன்னு தெரியல. வேகமாக வந்து காற்றை சுவாசிக்கிறதுக்கு கூட ஜிஎஸ்டி போட்டாலும் போடலாம், நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு எழுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டியை போடுவாங்க. வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் யார் சொன்னான்னு கேட்டால் மாநில அரசாங்கங்கள் தான் சொன்னாங்க, நாங்கள் கேட்டபடி ஆக்சிஜன் நம்ம கண் முன்னால் பார்த்தமே ஊபியில் எத்தனை பேர் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனாங்க. ஏன் தமிழ்நாட்டிலேயே கூட பல இடங்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக இறந்து போன நிலைமை என்பது கடந்த கால ஆட்சியிலே இருந்தது. இங்கே திமுக ஆட்சி பொறுப்பு வருகிற பொழுது கூட ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது உச்சத்தில் இருந்தது.
பிறகு அதை சமாளித்தார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் நீங்கள் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் யாருமே சாகவில்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு அறிவீனம் யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு பொறுப்பின்மையினுடைய உச்சம், அதாவது சொந்த மக்கள் இறக்கிற பொழுது அதற்கு ஆக்சிஜன் இல்லாமல் யாரும் சாகவில்லை என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் சொல்கிறார் என்பது சொந்த நாட்டு மக்களை இறந்து போனவர்களை, இப்போ அவங்களும் இறந்து போனவர் போய் விசாரணை நடத்த முடியும் ஆக்சிஜன் இருந்து செத்தீங்களா இல்லாமல் செத்தீங்களான்னு கூட இருந்து பார்த்த நமக்கெல்லாம் தெரியும் எதனால் அவர்கள் இறந்தார்கள் என்பது ஒன்று. இதுக்கு இடையில தான் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தாராபுரத்தில் போகும்பொழுது என்ன சொன்னார்னா, யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம எல்முருகன் ஒன்றிய இணை அமைச்சராகிட்டார், அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அதுபோல் ஒளிபரப்புத்துறை எல்லாம் ஒதுக்கப்பட்டாச்சு, இனிமேல் எல்லா ஊடகங்களும் நம்ம கட்டுப்பாட்டில் தான் அப்படின்னு சொல்கிறார். இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஏற்கனவே பாதி ஊடகங்கள் ஒன்றிய அரசினுடைய பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, பல பத்திரிகைகள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றன, அப்படி இல்லைன்னா வர முடியாது, அவங்க வீட்டுக்கு ஐடி ரெய்டு அதே போல் இடி ரெய்டுன்னு என்னென்ன ரெய்டு உண்டோ அவ்வளோ ரெய்டும் விடுவார். இதுக்கு மத்தியில் ஒரு சில ஊடகங்கள், குறிப்பாக சில ஊடகங்கள் இவர்களுக்கு எதிராக செய்தி போடுகிறது. ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் கொரோனாவை திறமையாக கையாண்டது யார் அப்படின்னு சொல்லி மோடி தான் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டார். இது யார் சொன்னால், உலக நாடுகள் பூரா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில் உலக நாடு பூரா ஊர் நாடாக விசாரிக்க முடியுமா நீங்கள் சொன்னீங்களையான்னு சொன்னால் கேட்டுக்க வேண்டியதான். ஒரு படத்தில் சொல்லுவார், நாதஸ் தெரிஞ்சிட்டான், யார் சொன்னால், நாதஸே சொன்னாங்கிற கதையை தான் இவர் இவரை திறமையாளர்னு இவரே சொல்லிக்கிட்டது. அவர் வந்து சொன்ன உடனே, இது சர்வதேச ஊடகங்களில் இந்த கொரோனா கொடுந்தொற்றையும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியையும் பாஜக கூட்டணி அரசு கையாண்ட விதத்தை உலக ஊடகங்கள் கடுமையாக விமர்சித்தன. இதற்கு மாற்றாக சமூக ஊடகங்களிலும் கடுமையான மீம்ஸ்களும் விமர்சனங்களும் கட்டுரைகளும் வந்தன. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் என்ன சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா ஊடகங்களையும் அண்ணன் முருகன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார், கவலைப்படாதீங்க. பிறகு பொறுப்பேற்ற பிறகு அவரை விளக்கம் சொல்கிறாரு, நான் அப்படி சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் வந்து இந்த சமூக ஊடகங்கள் சம்மந்தமாக ஐடியில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர போகிறோம், அது கொண்டு வந்துட்டால் நம்மளை தவிர வேறு யாரும் அப்புறம் இவர் போகிற ட்ரீட்மெண்ட் தான் வரும், ஏன் மோடி குடைபிடித்தது, ஏன் மோடி அவர்கள் வந்து காலாரம் நடந்து போனது, ஏன்ங்கிற செய்தியை ஒன்று மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இது அதைவிட மோசம் இல்லையா? ஊடகங்களை மட்டுமல்ல சமூக ஊடகங்களையும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம், எங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். ஏற்கனவே இந்த திரைப்படத்துக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஒளிப்பதிவு சட்டம் தொடர்பாக ஒரு சட்டம். அது என்ன கொடுமையான சட்டம் அப்படின்னா, நீங்கள் இப்போ வர்ற படத்தை வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுத்தா அந்த படம் வெளியே வந்துடும், ஆனால் ஒன்றிய அரசு இதை மறுபரிசீலனை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அந்த படம் வரவே வாய்ப்பில்லை. இதை விட பெருங்கொடுமை என்ன தெரியுமா, இப்போ வர்ற படம் மட்டும் இல்லை, ஏற்கனவே வந்த படங்களையும் யாராவது ஒருத்தர் பெட்டிஷன் போட்டு இந்த படம் என்னங்க இப்படி ரத்த கண்ணீர் படம் அப்படி இருக்குது, பராசக்தி படம் அப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. அதனால் ஏதாவது படம் பழைய படம் பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே பார்த்துருங்க, அதெல்லாம் எதிர்காலத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னே தெரியலை. ஏன்னா மொட்டை பெட்டிஷன் போகிறது தான் ஏகப்பட்ட ஆள் ஊரில் இருக்காங்களே, இது என்னுடைய மனதை புண்படுத்தி விட்டது அப்படின்னா சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம், அந்த படத்தை ரத்து பண்ணிடுவாங்க. எனவே எல்லா துறைகளிலும் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிற ஒரு வேலையைத்தான் பாஜக கூட்டணி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. அது ஊபி தேர்தலெலாம் இவங்களுக்கு நெருங்குவதை ஒட்டி இவங்க இந்த மாதிரி வேலைகளை நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் மதச்சார்பற்ற முற்போக்கு இயக்கங்கள் ஒன்றிணைவது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டி இருக்கிறது, அவங்க சாதனை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. எனவே இப்படி நாங்கள் என்ன சொல்ல முடியுமா, நாட்டில் உள்ள அனைவரையும் செல்ஃபோன் மூலமாக உழவு பார்த்தோம் எனவே எங்களுக்கு வாக்களிக்கு மறுக்கேட்டுக் கொடுக்குறோம்னு சொல்ல முடியுமா, அல்லது உழவர்களை நாங்கள் 2 வருஷமாக போட்டு வெயிலையும் மழையிலையும் படுக்க வச்சுருந்தோம் அதுக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியுமா? அதில் ஒருத்தர் கூட சொல்கிறார், உழவர்கள் யாரும் இருந்ததாக தகவல் இல்லை, கிட்டத்தட்ட 200 பேர் இருந்திருக்காங்க போராட்ட காலத்தில். அப்போ என்ன கேட்டால் இவங்க ஒரே தான் சொல்லிடலாம், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த 7 ஆண்டுகளில் இந்தியாவில் இதுவரை யாரும் சாகவே இல்லை அப்படின்னு மொத்தமாக சொல்லிட்டா செத்தவனும் கூட ஆவியில் இருக்கான்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் நாட்டை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது பாஜக. இவர்களுக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக கடப்பாடாக இருக்கிறது.